இது வரைக்கும் டெக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கோம் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எங்களோட கென்டெக்ஸ் எல்லாம் எப்படி நாங்கள் சேவ் பண்ணுறது, அது மாதிரி பாதுகாப்பான முறையில். அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட கென்டெக்ஸில் வந்து நிறைய டூப்ளிகேட் வந்துருக்கும், அதை எப்படி நாங்கள் டிலீட் பண்ணுறது, உங்களோட கென்டெக்ஸ் எல்லாத்தையும் எந்த முறையில் ஜிமெயில் பண்ணி நாங்கள் ஜிமெயில் இதில் வந்து சேவ் பண்ணுறதை பார்க்கலாம். அது மாதிரி எஸ்டி கார்டுக்கு போடுறது, இது ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸை கட்டாயம் நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணவே வேணும். ஓகே, இந்த அப்ளிகேஷனை போவோம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டூப்ளிகேட் கன்டாக்ட்ஸ் ரிமூவர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்கள் இந்த எப்படின்ட்டு. 4.6 ரேட் கொடுத்துருக்குறாங்க, அது மாத்திரம் இல்லாமல் நல்ல கமாண்ட்ஸ் கால் கொடுத்துருக்குறாங்க, எந்த வித குறைகளும் இல்லை. நல்ல ஒரு அப்ளிகேஷன்ஸ், ஒரு 2 MB மாதிரி தான் இருக்கும். ஓகே, நாங்கள் டவுன்லோட் ஆகிருச்சு, நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், பார்த்தா உங்களுக்கு விளங்குவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதை சர்ச் பண்ணுவோம், எங்களோட கென்டெக்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, ஃபோன் மெமரியில் எவ்வளோ கென்டெக்ஸ்கள் வந்து சேவாகவே இருக்குது, எதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்குது, அது ஒட்டோவாக டிடெக்ட் ஆகிரும். டிடெக்ட் ஆகினதுக்கப்புறம் சொல்லுவோம், அது 16 இப்போ எந்த இதில் வந்து 16 டூப்ளிகேட்ஸ் இருக்குது, எல்லாம் டிக் மார்க்கே கொடுத்துருக்கு. நாங்கள் மேலே டிலீட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸில். நாங்கள் அதை பார்த்துறதுக்கப்புறம் டிலீட் பண்ணிடலாம், எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், அது டிலீட் ஆகிரும். திருப்பி கேட்கும், அதை நீங்கள் திருப்பி சர்ச் பண்ணுறீங்களான்ட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம், திருப்பி இருக்காது, நாட் ஃபவுண்ட்னு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே பாருங்கள், 3 dots இருக்கும், இந்த 3 dotsை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் பேக்கப் ஹோல்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே சேவ் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து CSV ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுறது மிகவும் நார்மல், நல்ல விஷயம்தான் அது. அதை நீங்கள் இதாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுக்கணும். கீழே பாருங்கள் இமெயில் டு அட்ரஸ்ன்ட்டு இருக்குது, அதை நீங்கள் கட்டாயமாக உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து கட்டாயமாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா அந்த ஃபோட்டோஸ் இன்க்ளூட் பண்ணலாம், அது ஃபோட்டோஸுகள் இன்க்ளூட் பண்ணால் தேவையில்லைன்னா அந்த டிக் மார்க்கை எடுத்துட்டு விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மேலே போங்க, மேலே போயிட்டு பாருங்கள் செலக்ட் அக்கௌண்ட்ஸ்ன்ட்டு இருக்கும், அந்த செலக்ட் அக்கௌண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பாருங்கள், அதில் தேவையான மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டி சிம் நம்பர், உங்களோட ஃபோனில் உள்ள கான்டாக்ட்ஸ்கள் எதாவது வேணுமோ அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பேக்கப் பண்ணுங்கள், அவ்வளோதான், அது பேக்கப் ஆகிரும். பேக்கப் ஆகினதுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி உங்களுக்கு எப்போதாவது நீங்கள் உங்களுக்கு தேவைண்டா அது நீங்கள் கீழே பார்த்தா விளங்கும், இம்போர்ட் கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்குது, அது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் கன்டெக்ஸை வந்து மீளே எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணலாம், இமெயிலுக்கு சென்ட் ஆகினதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இமெயிலில் வந்து இருக்கும், எந்த டைமில் உங்களுக்கு தேவையோ அந்த டைமில் எடுக்கலாம். சப்போஸ் உங்களோட ஃபோன் காணாமல் போயிட்டாலும் உங்களோட கன்டெக்ஸ் வந்து பாதுகாப்பான முறையில், சேவ் ஆகின முறையில், கட்டாயமாக நல்ல ஒரு முறையில் இருக்கும். நீங்கள் இதை கட்டாயமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இது மிகவும் அருமையான ஒரு அப்ளிகேஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன்ஸ். இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.